ஹாய், ஹலோ, வணக்கம். இட்ஸ் மீ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, வெஜிடபிளை வெட்டக்கூடியது, அப்புறம் ஜூஸ் எடுக்கக்கூடியது, அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பார்க்குற வேலையை இன்னும் ஈஸியாக்குறதுக்கான சம்மந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக பார்க்கலாமா? ஒரே ஒரு சின்ன அண்டர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதெல்லாம் வாங்காதீங்க என்னை கேட்டால். அதான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இதெல்லாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகாது. இதில் காமிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது, ஓகேவா? இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த ஸ்லைசஸ் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு ஒட்டிட்டு ஒரு ஸ்டெப் அதை அழுத்தணும்னா உடனே வந்துடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலேருந்து ஃபஸ்ட் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா டைசஸாக மாறிடும். இது வந்து இந்த ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு, க்ரீம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அடுத்தடுத்து வீடியோ ஒழுங்காக சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் நான் அதுதான் உண்மையாக சொன்னேன். ஓகே, நமக்கு எதுக்கு ரொம்ப நாங்கள் வேலையை பார்ப்போம். ஆ, இப்போ இவனுடைய அடுத்த அட்வான்ஸ் இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கட் பண்ணக்கூடியது பார்த்தீங்களா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கட் பண்ணோம். ஸோ இப்போ இதில் டைசஸ் எடுக்கணும்னா, நீங்கள் வந்து இன்னொரு நைஃப் வச்சு முன்னாடி வச்சு கட் பண்ணிங்கன்னா டைசஸ் எடுக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஒர்க் ஃபங்க்ஷனு. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம நைஃப் வச்சு ரெகுலராக கட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஆனால் அதுவும் என்ன கம்மின்னு வருன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கணும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு தேவைன்றது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆப்பிள் தோலையும் இதோடைய பொட்டேட்டோடைய தோலு என்ன அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது மெயினாக, ஓகேவா? ஆப்பிள் இப்போ வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிளை குத்திட்டா அதோடைய ஸ்கின்னும் அந்த சென்டர் பார்ட்டும் எடுக்கிறதுக்கான ரிமூவர் தான் இது, ஓகேவா? ஆடா பாருங்களா, ஆப்பிள் தோல் எடுக்கிறதுக்கலாமாடா. சரி, நமக்கு என்னங்க, சரி நம்ம வீடியோ இதை பார்ப்போம். இந்த எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஆப்பில் இதை வச்சுட்டு நீட்டாக அப்படியே ரோல் பண்ணிருந்தோம்னா வச்சுக்கோங்க, ஜாடியாக ஆப்பிள் தோலையும் அந்த சென்டர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு ஆப்பிள் இவ்வளோ பெரிய ஆக்க போகிறேன். சரி, ஓகே, ஆ ஓகேவாங்க. அதே மாதிரி பொட்டேட்டோ பீல் பண்ணுறது அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணால் பொட்டேட்டோ பீல் ஆகிடும். ஸோ அதான் இதோடைய ஃபங்க்ஷனு. பிடிச்சிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. அடுத்தது ஸ்லைசர். இதெல்லாம் நம்ம நாடி காலத்தில் டிவியில் போடுவாங்க, அடிக்கடிக்கு இந்த ஸ்லைசர் மிஷின் வாங்க, இந்த ஸ்லைசர் மிஷின் வாங்கன்னு. அதே மாதிரி தான் இது. என்ன இன்னும் கொஞ்சம் அதுலேயே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து ரொம்ப கம்பாக்டாக சின்னதாக யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்குன்னு தனியாக பாக்ஸ்லாம் கொடுக்காம அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இதோடய ஸ்பெஷலு. ப்ளஸ் வந்து கீழே வந்து ஒரு நாப் மாதிரி, அந்த கிராஸ் கோட் மாதிரி கொடுத்துருக்கனால பவுலில் ஈஸியாக வச்சு பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆனால் எந்தளவுக்கு இருக்கோன்றது நமக்கு தெரியாதா? நம்ம வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம், அதை உடச்சிலும் செய்திருக்கிறோம். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போவோங்க. இது எதுக்கு உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு, அடுத்து என்ன வருதுன்றதை பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கேன் ஓப்பனர். அதாவது இந்த கேனில் மூடி இருக்குது, அந்த மூடி சுற்றிக்கிச்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த கோக்கோடைய இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மூடி வந்து ஒரு சமயம் நம்ம கை எண்ணெயாக இருக்கும், வழுக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டுங்க. என்ன என்னடா கண்டுபிடிக்க போகிறீங்க? அது வந்து அந்த இதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான், ஓகேவா? அடுத்தது வந்து இந்த சென்ட்ரில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஃபுட்டு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. அதாவது ஸ்லைஸ் பண்ணோம், அந்த சென்டரை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஸ்டஃப் வச்சு நம்ம பேக் பண்ணி சாப்பிட்லாம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் மூணு விதமான பிளேட்ஸ் தராங்க. ஸோ கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது. ஸோ அந்த மூணு டைப்பும் யூஸ் பண்ணி அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம். நான் ஏன்டா நடுராத்திரி தான் அமேசான் கடைக்கு போக போகிறேன்? ஆ சரி, நமக்கு எதுக்கு போகும்போது அடுத்த இன்வெஸ்டேஷன், ஐயோ இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்றது பார்ப்போமா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து புளிகிற டைப் தான். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரைனரில்
ஒரு பழத்தையோ இல்லை இதையோ வச்சுட்டு இதை வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணும், அது வந்து ரொம்ப டைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணும். யோசிச்சு பாருங்கள் அந்த ப்ரெஷர் கொடுத்தா அது எவ்வளோ நல்லா பிஞ்சு போயிடும். கரெக்டு தான், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது எவ்வளோ நாளுமே ஒர்க் ஆகும், அதுவும் பாவம் தானே. இதெல்லாம் சொன்ன நம்ம சரி ஓகே. இது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃப்ளாட் ஆக்கி அப்படியே இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்ட்ரெயின் இருக்கும், அந்த இதுக்கும் கேப்புக்குள்ளே அந்த பழங்கள் போய் நல்ல ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஓகே அடுத்தது பார்த்துருவோமா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் முறுக்கு சுடுறது, அப்புறம் இடியப்பம், அந்த இதெல்லாம் வந்து இப்படி அமுக்கிற ப்ரெஷரில் வந்திருக்கு. இதெல்லாம் எப்பயோ நம்ம ஊரில் வந்துருச்சு, இவங்க இப்போ தான் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. இதை வந்து குக்கி மேக்கிங் சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ பாருங்கள் அந்த ஏறத்தாலும் அதே தான், கொஞ்சம் இன்வெஸ்ட் மட்டும் மாறிடுச்சு அவ்வளோதான், மற்றபடி ஒரு ஒன்றும் கிடையாது. நம்ம இடியாப்பம் புளிகிறது இவங்க வச்சுருக்க பேர் குக்கி மேக்கிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதை பாருங்கள் ரசிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாங்காதீங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது என்ன கேட்டால். ஓகேவா, நீங்கள் அதுக்கு மேலேயும் வாங்கணும் இல்லை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, அதை இது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு, மைக்ரோவனில் வச்சு க்ரில் பண்ணுறது. இது ஓரளவுக்கு நல்ல ஐட்டம் தான். இதை நீங்கள் மைக்ரோவனில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து அதுக்கப்புறமே திருப்பி அதில் ஏதாவது ஒரு ப்ரெட்டோ இல்லை வச்சுட்டு திருப்பி தூக்கி மைக்ரோவன்லேயே வச்சு இதை க்ரில் பண்ணலாம். இது மைக்ரோவனுக்கு எனக்கு உண்மையிலே இது ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். இதை நீங்கள் ஓரளவுக்கு நம்பி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதோட ஃபங்க்ஷன் இப்படியே ரியாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கும் தெரியாது தான், நான் அப்படி தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா இதோட ரியாலிட்டி ஒர்க்குன்றது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சாண்ட்விச் போட்டு பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம ஊரில் இது அவ்வளோ யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். அதுக்கு மேலே இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கி அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு வேணால் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி நானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த பொருள் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த த்ரில்லை தவிர வேறு எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்குவேன், அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.